சாயங்காலம் ஒரு 7 மணி இருக்கும். 7 மணி போல வந்து போலீஸ் வீட்டுக்கு வந்தாங்க. நான் என் பிள்ளைங்களோட வீட்டில் தான் இருந்தேன். நார்மலாக எப்போவும் போல வீட்டில் தான் இருந்தேன். வந்துட்டு ஒரு விசாரணைம்மா வாமா அப்படின்னாங்க. இந்த நேரத்தில் என்ன மேடம் ஃபோன் பண்ணி தான் நானே வந்திருப்பேனே அப்படின்னு. இல்லை நாங்கள் ஃபோன் பண்ணோம் உனக்கு போகல அப்படின்னு சொன்னாங்க. ஃபோன் எடுக்கல நீ அப்படின்னா இல்லை இந்த நேரத்தில் நான் எப்படி வர்றது அப்படின்னு சொல்லி கொஞ்சம் யோசித்தேன். பிள்ளைங்கள்லாம் இருக்காங்க யாரும் இல்லை. மணி பார்த்தீங்கன்னா இப்போ நைட்டு 7 மணி. இல்லை இல்லை ஒரு சின்ன விசாரணை தான் வரமாட்டியா அவங்க என்ன சொல்கிறாங்க வரமாட்டேன்னு. நான் வர முடியாது என் அட்வொகேட்டை கேட்டுட்டு நான் வரேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அப்புறம் அவங்க என்னோடய அட்வொகேட் இந்த அண்ணன்ட்ட பேசினாங்க. பேசிவிட்டு இந்த மாதிரி ஒரு சமாதானமான போகிற விஷயந்தான் சார்னு சொல்லி ஃபோனில் இவங்க சொல்லி சொன்னவும் என்னை உடனே இவர் உடனே சரிம்மா நீங்கள் போய் என்னென்னு அங்கே போயிட்டு எனக்கு சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னோன்னா நானும் வடபழனி ஸ்டேஷன் போனேன். போன ஒரு ஹாஃப் அன் ஹவர் ஒன் ஹவரில் வனிதாவும் வந்தாங்க. அவங்க லாயரோட அவங்க வந்தாங்க. நான் வந்து தனியாக தான் போனேன். ஆனால் இவர்கிட்ட கேட்டுட்டு இவங்க போக சொல்லவும் தான் போனேன். அவங்களும் அங்கே வந்து விசாரிக்கணும் அப்படின்னோடனே விசாரித்தாங்க. ஏன் சார் என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து எல்லா விசாரணையும் எடுத்தாங்க. ஆனால் அந்த வனிதா விஜய் அந்த கேரக்டர் வந்தோடனே அட்வொகேட் எல்லோரும் மேலே வந்தாங்க. அவங்களுக்கு ஒரு எப்படி சொல்கிறது எல்லா ஃப்ரீடமும் கொடுக்குறாங்க. இப்போ நான் என்னோடய அட்வொகேட் வந்திருந்தப்போ நான் லேட் ஆகிடுச்சு. இவங்க வந்துட்டு அட்வொகேட்டு அண்ணன் நீங்கள் கொஞ்சம் வாங்கினேன் இல்லைனா இங்கே வந்து ரொம்ப இதாக பேசிக்கிட்டு இருக்காங்க எனக்கு சரியாக படலை நீங்கள் வாங்க அப்படின்னோடனே சரிம்மா நான் வரேனோன்னா அவர் வந்து கீழே வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காரு. நான் மேலே உட்காந்துருக்கேன். வனிதா அட்வொகேட்டும் வனிதாவும் உள்ளே பேசிக்கிட்டு இருக்காங்க. நான் சொன்னேன் ஒரு அக்கா ஒருத்தவங்களும் அட்வொகேட் வந்துட்டாங்களா கண்ணா உனக்கு தான் வந்துருக்காங்கன்னு நான் உடனே கேட்டேன். ஏன் அட்வொகேட்டை மேலே வர விட மாட்டேன்றீங்க? எனக்கு அவர் எனக்கு வாதாடுறதுக்கு தானே வந்திருக்காரு. இப்போ அவங்களோட அட்வொகேட்டை ரெண்டு பேரையும் ஒன்றா ரூம்குள்ளே பேசி இது பண்ணுறீங்க ஆலோசனை பண்ணுறீங்க. அதே இது என்னோடய அட்வொகேட்டையும் நீங்கள் மேலே அனுப்பி அனுப்பணும்னு அதுக்கப்புறம் நான் சொல்லி இது பண்ணதுக்கப்புறம் வந்தாங்க. வந்து பேசையில் என்ன நான் அப்போ எதுவுமே பேசலை. நான் பேசாமல் தான் இருந்தேன். வனிதா விஜயகுமார் பேசி முடிச்சு வெளியே வந்தோடனே நான் அப்படி இந்த சைடு அவங்க ஆப்போசிட்டில் தான் நான் உட்காந்துருந்தேன். இந்த சைடு என்னோடய அட்வொகேட் நின்றுட்டு இருந்தார். வனிதாவோட அட்வொகேட் வந்து என்னோடய அவங்க ரெண்டு பேரும் ஃப்ரெண்டு வக்கீல்னா அவங்க ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருக்காங்கன்னு நானும் வனிதான்ற ஒரு கேரக்டர் முடிஞ்சு நான் பார்க்கல. நான் இப்படி அவங்க என்னோடய வக்கீல் பேசுகிறத நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். நான் பேசிக்கிட்டு இருக்கேன்ல சார் அப்படின்னு நான் எங்கள் என்னோடய அட்வொகேட்டை பேசலை. ஏய் வாயை மூடு வாயில் இல்லைன்னா பேத்துருவேன் அப்படின்னு சொல்லிட்டு காலில் கிடக்கிற செருப்பை கட்டி அடிக்க அதெல்லாம் எவ்வளோ தைரியம் பாருங்களேன். போலீஸ் ஸ்டேஷனில் மேலே இன்ஸ்பெக்டரு ஏசி அவங்க எல்லா போலீஸும் தான் இருந்தாங்க. சுற்றி எல்லா போலீஸும் தான் இருந்தாங்க. யாரும் இல்லாத நேரத்தில் அந்த பொம்பளை கத்தலை. ஏன்னா அவ்வளோ பெரிய ஆளா நானும் ஒன்றே மாதிரி தான். அது ஒரு ஹெவி வாய்ஸ் அதே இதுதான். நான் எதுவுமே பேசலை. எங்கே அடி பார்ப்போம் அப்படின்னா ஒரு வார்த்தை தான் விட்டேன். அந்த எந்திரிச்சு நின்று எங்கே அடிப்பா போனோன்னு என்னை தர தரன்னு என்னை கையை பிடிச்சி இழுத்துட்டு போய் கீழே போய் ரூமில் வச்சு லாக் பண்ணிட்டு என் கையில் இருக்கிற மொபைலை பிடிங்கிட்டாங்க. நானும் ஒன்றும் பேசலை. அவங்களுக்கு தான் நான் வந்து அமைதியாக தான் போனேன். போலீஸுக்கு நான் வந்து போலீஸுக்கிட்ட எழுத்து கூட பேசலை. நான் வைக்க இந்த மாதிரி நாங்கள் இந்த மாதிரி கடைசியில் என் ஃபோனை பிடிங்க வச்சு இல்லை உன்னை அரெஸ்ட் பண்ணுறோம் இந்த மாதிரி வந்து அவங்க வந்து இந்த மாதிரி கம்ப்ளைண்ட் கொடுத்து நீ வந்து ஏன் மறுபடியும் வீடியோ போடுற? அப்போ என்னோடய கம்ப்ளைண்ட் எடுத்துக்கிட்டு நீங்கள் ஒரு மனு இது கொடுத்தீங்களே ரசீது. அப்போ அது என்னது அவங்களோட இதை எடுத்து என்ன நீங்கள் எஃப்ஐஆர் போடுறீங்கன்னு சொல்லி எடுக்கிறீங்க. அப்போ எனக்கு கொடுத்தது என்ன அது? அப்போ அவங்களுக்கு ஒரு ரசீது எனக்கு ஒரு ரசீதா ரெண்டு இருக்குமா? எனக்கு தெரியல என்னன்னு. எல்லாத்துக்கும் ஒரே இது தானே கவர்மெண்ட்டில். அவங்க வந்துட்டு எப்படி சொல்கிறது உன்னை அதை தான் இப்போ சொல்ல வந்தேன். அவங்க வந்துட்டு ஆல்ரெடி வந்து என்னை வந்து பெரிய வேர்ல்டு லெவலில் பிஸ்னஸ் பண்ணுறேன். கஞ்சா வியாபாரம் பண்ணுறேன். கஞ்சா விற்கிற லேடி இவ அவளோட தொழிலே இது தான் அவங்க சொன்னது. லாட்டாக அதானே உன்னோட தொழிலே நீ கஞ்சா விற்கிறது விபச்சாரம் பண்ணுறது பொண்ணுங்களை வச்சு விபச்சாரம் பண்ணுற இது ரெண்டும் ஒரு எப்படி சொல்கிறது பொய். பொய் கேஸை கொடுத்து மீடியாவில் அன்றைக்கி நீ சொன்ன எல்லா மக்கள் முன்னாடியும் செல்லை வச்சுக்கிட்டு என்கிட்ட போதுமான ஆதாரம் இருக்குது அவள் வந்து இப்படி பண்ணுறவ அப்படின்னு சொல்லி அட்வொகேட்டும் நீயும் பேட்டி கொடுத்து என்னை வந்து நீங்கள் வந்து பொய்யான வழக்கு பதிவு பண்ணீங்க. பொய்யான வழக்கு பதிவு பண்ணி அதை வந்து சைபர் கிரைம் வரைக்கும் நாங்கள் போவோன்னு சொன்னீங்க. நான் அது அந்த இதை பண்ணதே இவங்க தான். இப்போ நான் என்னை அரெஸ்ட் பண்ணி இப்போ என்னை இவ்வளோ தூரம் அலக்கடிச்சாங்கல்ல. இப்போ என்னை இந்த மாதிரி பொய்யான கேஸ் கொடுத்து அவங்க அங்கே இப்போ கரெக்டாக தான் இருக்காங்க. அவங்கள எப்போ நடவடிக்கை எடுப்பாங்க இந்த காவல்துறை? எனக்கு ஒரு ரசீது கொடுத்தாங்க, எனக்கு ஒரு சிஎஸ்ஆர் கொடுத்தாங்க, அதுக்கு மதிப்பு கிடையாதா? அப்போ காசு இருக்கிற இடத்துல அந்த சிஎஸ்ஆருக்கு தான் மதிப்பு. என் கையில் இருக்கிற இப்போ சிஎஸ்ஆருக்கு மதிப்பு கிடையாது. புரியுதுங்களா? நான் என்ன அப்போ என்னை வந்து அவங்க முட்டாளாக்குறாங்க. அவங்க போலீஸே வந்து வனிதாவுக்கு தான் சப்போர்ட் பண்ணுறாங்க. ஏன்னா என்ன நானே கண்ணால் பார்க்குறேன்னே. அப்போ எலிசபெத் அக்காவுக்கு ரொம்ப நேரம் ஆகாது. உண்மை தான், எனக்கு என் கண்ணாலே பார்க்குறேன். அவங்களுக்கு தான் சப்போர்ட் பண்ணுறாங்க. அவங்கள தான்
முக்கியத்துவமா நினைக்கிறாங்க. நம்ம ஏதோ வந்து அவங்க நல்லவங்க நம்ம கெட்டவங்க மாதிரி ட்ரீட் பண்ண விஷயம் இதான். நேத்து நைட்டு 7 மணிக்கு விசாரணைன்னு சொல்லிட்டு நைட்டு ஃபுல்லா 11 மணிக்கு மேல வந்து நைட்டு நீங்க எப்படி என்னை அரெஸ்ட் பண்ணி ஸ்டேஷன்ல வைக்கலான்னு கேக்குறேன். பெரிய இடத்த ஆர்டர், நாங்க எதுவும் பண்ண முடியாதுமா. நான் என்ன உனக்கு என்ன விரோதியா, அவங்க நல்லவங்க மாதிரி பேசுறாங்க. என்ன பெரிய இடத்த ஆர்டர் எனக்கு ஒண்ணு புரியல. பெரிய இடத்துனா பெரிய பெரிய இடத்த ஆர்டர் நாங்க சரி ஓகே பெரிய இடத்த ஆர்டர் நீங்க போடுறீங்க நடவடிக்கை எடுக்கிறீங்க. இப்ப இதுக்கெல்லாம் நான் வந்து என்னோட எனக்கு அட்வொகேட்டை வச்சு நான் வந்துட்டேன், ஜாமீன் கொடுத்துட்டாங்க. ஜட்ஜு வந்து அவங்க என்னை விசாரிச்சாங்க, என்னை எந்த கோணத்தில் விசாரிக்கணுமோ விசாரிச்சுட்டு என்னை இப்போ ஜாமீன் கொடுத்துட்டாங்க. இதே எஃப்ஐஆர் எனக்கு உனக்கு போட்டிருக்காங்க, என்னை வந்து கஞ்சா விற்கிற இந்த மாதிரி நான் வந்து பிரார்த்தல் பண்ணுறேன்னு சொல்லி பொய்யான ஒரு இது பண்ணுறேன். அது நான் சொல்கிறத வாபஸ் வாங்கிட்டு, அது நான் சொன்னதெல்லாம் பொய்யான ஒரு தகவல்னு சொல்லி வாபஸ் வாங்கிட்டு இவங்க வந்து வாபஸ் வாங்கிட்டோம். நான் வந்து என்னோடய வீடியோ அவள் வனிதான்ற கேரக்டரை பற்றி பேசவே மாட்டேன் என்னோடய சேனலில். இதுதான் உண்மை. வாபஸ் வாங்கலைன்னா பேசிகிட்டு தான் இருப்பேன், டெய்லி வீடியோ போட்டுட்டு தான் இருப்பேன், வனிதாவை பற்றி பேசிட்டு தான் இருப்பேன். எப்போ நான் கஞ்சா விற்கிறேன் பிரார்த்தல் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி இவங்க பொய் புகார் பண்ணாங்களோ அப்போவே நான் முடிவு பண்ணிட்டேன், நான் விடமாட்டேன். இது வந்து பொய், நான் வந்து தப்பான புகார் கொடுத்தேன்னு அவங்க ரிட்டர்ன் வாங்கணும், கொடுத்த கம்ப்ளைண்ட்டை வாங்கணும். வாங்கிட்டாங்கன்னா நான் இவங்க ரூட்டுக்கே வரல, இவங்களை பேசலை. அப்படி வாங்க அவங்க மறுத்தாங்கன்னா நான் டெய்லி என்னோடய சூர்யா தேவின்ற யூடியூப் சேனலில் நான் அவளை பற்றி பேசிட்டு தான் இருப்பேன். என்னை வந்து யாரும் எதுவும் கேட்க வேணாம். இந்த கட்சிக்காரர் சூர்யா தேவியை வடபழனி அனைத்து மகளிர் காவல் நிலையத்தார் இன்று கைது செய்து 23வது சைதாப்பேட்டை நீதியரசர் வந்து இன்று ஆஜர்படுத்தினாங்க, ரிமாண்ட் செய்தாங்க. அப்போது எங்கள் தரப்பு வாதத்தை நாங்கள் எடுத்து சொன்னோம், அவருக்கு 2 குழந்தைகள் இருக்கிறது. போலீஸார் வந்து வேண்டுமென்று பொய் புகாரை வந்து பெற்றுக்கொண்டு அதன் மீது வந்து நடவடிக்கை எடுத்திருக்கிறார்கள். நாங்களும் வந்து ஒரு புகார் அளித்தோம், அதற்கும் சிஎஸ்ஆர் கொடுத்துருக்காங்க. ஆனால் நாங்கள் கொடுத்த புகார் மீது வந்து எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கலை, அவங்க புகாரில் மட்டும் அவங்க நடவடிக்கை எடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்லும்போது எங்களுடைய வாதத்தை வந்து நீதியரசு ஏற்றுக்கொண்டு இன்றைக்கு சூர்யா தேவி அவர்களை சொந்த ஜாமீனில் விடுதலை செய்வார்கள். அவர் மீது வந்து 294B 509 2 பிரிவுகளில் அவர் மீது வழக்கு போட்டிருக்காங்க. அதை வந்து இது வந்து கோர்ட்லேயே வந்து சொந்த ஜாமீனில் வந்து அவங்க நிபந்தனையெல்லாம் அவங்க இருக்கு.